திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பள்ளங்கி கோம்பை மாட்டுப்பட்டி ஆகிய பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் பிளம்ஸ் பழங்களை விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். இப்பழங்கள் கோடை மாதங்களான மே ஜூனில் காய்த்து கொத்து கொத்தாக தொங்கும். தற்போது கொடைக்கானல் மலைப்பகுதியில் பிளம்ஸ் பழங்கள் சீசன் ஆரம்பித்துள்ளது. இந்த வருடம் பிளம்ஸ் பழங்கள் விளைச்சல் அமோகமாக இருந்தும் ஊரடங்கு உத்தரவினால் மற்ற மாநிலங்களுக்கு விற்பனை செய்வதில் சிக்கல் எழுந்துள்ளது. எனவே அரசு இதில் தலையிட்டு பிற மாநிலங்களுக்கு கொடைக்கானல் பிளம்ஸ் பழம் ஏற்றுமதிக்கு தோட்டக்கலைத்துறை மூலம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தற்போது பொள்ளாச்சி பழனி கொடைரோடு வத்தலக்குண்டு போன்ற நகரங்களுக்கு பழங்கள் விற்பனைக்கு அனுப்பப்பட்டு வருகிறது என்கின்றனர். கடந்த வருடம் பிளம்ஸ் பழங்கள் கிலோ 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டதாகவும் இந்த வருடம் ஊரடங்கு உத்தரவினால் 50 ரூபாய் முதல் 60 ரூபாய்க்கு மட்டுமே வியாபாரிகள் கேட்பதாகவும் வேறு வழி தெரியாமல் மிக குறைந்த விலைக்கு விற்று வருவதாகவும் மலைவாழ் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இருந்த போதிலும் இதனை பொருட்படுத்தாமல் விவசாயிகள் பிளம்ஸ் பழங்களை அறுவடை செய்து மும்முரமாக ஏற்றுமதி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.